சுயநலமும் பொதுநலமும், கருஞ்சிறுத்தைகளும் மனிதர்களும், முயற்சிய பலம். திருக்குறள் கதை, குறள் எண் 620, அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை. வணக்கம், நான் சௌமியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் கதை, முயற்சியே பலம். முயற்சியே பலம் அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். ஸோ இந்த கதைக்கு வந்து நான் ஒரு திருக்குறள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கேன். ஸோ அது என்ன குறள் நான் மேற்கோள் காட்டியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆழ்வினை உடைமை, அதிகாரம் 62 இருக்கக்கூடிய ஆழ்வினை உடைமையில குறள் எண் 620 ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர் அப்படிங்கிற ஒரு குறள் தான் வந்து இந்த கதைக்கு நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். இந்த கதை அந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறளோட பொருள் வந்து மனம் தளராமையும் தன்னம்பிக்கையும் இருக்கும்போது நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா, நடுவில் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, அதாவது விதியே கூட நம்மளால மதியால மாற்ற முடியும்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம என்ன வேலை எடுத்துக்கிறோமோ அந்த வேலையை தடையின்றி நம்ம என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். அதாவது முயற்சி வந்து நம்ம நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரும் பலத்தையே வந்து என்ன பண்ணணும்னா கொடுக்கும். அதுதான் இந்த உழையும் உப்பக்கம் கண்பர், உழைவின்றி தாழாது உணர்ச்சிப்பவர் அப்படிங்கிற இந்த திருக்குறளோட பொருள். ஓகே, இப்போ நாம் எழுதுனா அந்த முயற்சியே பலம் அப்படிங்கிற அந்த கதையை பார்த்துட்டு அந்த கதைக்கு ஏன் நான் இந்த குறளை வந்து நான் பொருத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, முயற்சியே பலம் அப்படிங்கிற கதையில என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா, இந்த கதையோட உட்பகுதியில வந்து யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சிறுத்தைகள் கூட்டம், ஒரு பெரும் கருஞ்சிறுத்தைகளோட கூட்டத்தில இருந்து தப்பிக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, கதைக்குள்ள நேரம் போலாம். ஒரு பெரும் வளாகம் இருக்கு, அதாவது அந்த வளாகத்தோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கட்டிடம் இருக்கு. ஓகே, அந்த கட்டிடம் வந்து அடுக்குமாடி கட்டிடம். அந்த கட்டிடம் இருந்து கிட்டத்தட்ட மதிச்சுவர் பார்த்தீங்கன்னா மிக வெகு தொலைவில் வந்து மதிச்சுவர் இருக்கு. நுழைவாயும் மிகப்பெரியது, மதிச்சுவரும் மிகப்பெரியது. அப்படி இருக்கும்போது அந்த கட்டிடத்துக்குள்ள அந்த கருஞ்சிறுத்தைகள் எப்படி உள்ள நுழைந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த கருஞ்சிறுத்தைகள் எப்படியோ அந்த கட்டிடத்துக்குள்ள வந்து நுழைந்துடுச்சு. காரணம், அந்த மதிச்சுவரை அவங்க சரியா பராமரிக்காம விட்டதன் விளைவு கட்டிடத்துல இருந்து மதிச்சுவர் மிகப்பெரும் தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க மதிச்சுவரை வந்து மதிச்சுவர்ல சீராகத்தான் இருக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த மதிச்சுவரோட ஒரு பகுதியில வந்து சிதிலம் அடைந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து என்ன கீழ்பகுதியில இருந்து ஒரு வங்கு மாதிரி போட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கருஞ்சிறுத்தைகள் அந்த இடத்துக்குள்ள உள்ள ஊடுருவி வந்திருக்கு. ஓகே, ஒரு சிறுத்தைகளாக வரல, பல சிறுத்தைகள் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்த சிறுத்தைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை சும்மா விடுமா? அப்போது அது தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்த கருஞ்சிறுத்தைகள் தங்களோட வேட்டையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கருஞ்சிறுத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கட்டிடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டிடத்தை நோக்கி நகர ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த கட்டிடத்துக்குள்ள அந்த கருஞ்சிறுத்தைகள் மிக குறைந்த வினாடிகள்லேயே கிட்டத்தட்ட நிமிடங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கருஞ்சிறுத்தைகள் வேகமா பாய்ந்து அந்த தன் வேட்டையை தொடங்க ஆரம்பிக்குது. இப்படி தன் வேட்டையை தொடங்கும் போது ஒவ்வொரு உயிரா அந்த கருஞ்சிறுத்தையை பலியாகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர் வந்து பலியாகும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும் கலவரத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் ஆங்காங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா, திரித்து தப்பித்து எப்படியாவது ஓடி நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு பாதி பேர் வந்து தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் வந்து கருஞ்சிறுத்தைகள் அவர்களை சூழ ஆரம்பித்துருந்துச்சு. எப்படியாவது அங்கிருந்து தன்னோட உயிரை அவர்கள் காப்பாற்றியே தீரணும். ஸோ பாதி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மதிச்சுவரை தாண்டி எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா அவங்க ஒரு இலக்கை வந்து தீர்மானிக்கிறாங்க. பாதி பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பி போயிடுறாங்க. இன்னும் பாதி பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கருஞ்சிறுத்தைகளுக்கு பலி ஆகிடுறாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அதனால என்ன ஆயிரு அப்படின்னா, அவங்க கருஞ்சிறுத்தைகளை பார்த்துட்டு அதிர்ந்து போய் அப்படியே நிற்கவும் அந்த கருஞ்சிறுத்தை அவங்களோட உயிரை வந்து மாய்த்து இரையாக்கிடுது. அப்புறம் அந்த கருஞ்சிறுத்தைக்கு அந்த இரையாக்கின உடலை என்ன பண்ணுவோம், சும்மா விடுமா, சாப்பிட்டுடும். அடுத்து பாதி பேர் என்ன பண்றாங்க, எப்படியாவது இருந்து நம்ம உயிரை காப்பாற்றலாம், காயத்தோடையாவது தப்பிச்சு போயிடலாம், கடைசிக்கு காயம் பட்டாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சு வெளியே ஓடிட்டோம், நம்ம உயிர் பாதுகாப்பா இருக்கும் அப்படி சில பேர் வந்து சுயநலம் கருதியும் என்ன பண்றாங்க, அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போகும்பொழுது அவங்க கட்டிடத்துல வந்து ஒரு அவசர உதவி காரணமாக ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல போனா
வெளி உலகத்துக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஓகே, இது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒன்று தான். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அந்த டவர் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அதை சுத்தி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரொம்ப மிகப்பெரும் தொலைவில் தான் வந்து அந்த டவரும் இருக்கும். அதுக்குள்ள போகணும்னா ஒரு மிகப்பெரும் என்ன சொல்றது, தொடர்ச்சியா வந்து கதவுகள் இருக்கும், ஒவ்வொரு கதவு இருக்கும், அந்த கதவை வந்து தாண்டி 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 போயிட்டே இருக்கணும். அந்த கதவு கட்ட அந்த கதவு எப்படி இருக்கும்னா, ஒரு அறைக்குள்ள நிறைய அறைகள் இருக்கும், ஒன்றுல நுழைந்தா இன்னொரு அறை கதவை வந்து நீக்கிடலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு ஜிக்ஜாக் மாதிரியும் ஒரு வெறி ஒரு பசில் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு புதிர் மாதிரியே அந்த அறையை வந்து அவங்க வடிவமைத்திருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த அறைக்குள்ள நம்ம அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டுமே அந்த அறையை வந்து பயன்படுத்த தெரியும். ஸோ மாற்று யாருக்கும் வந்து பயன்படுத்த தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கட்டிடத்தை சேர்ந்தவர்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க பாதுகாப்பின் பொருட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க தப்பித்து போக முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால பாதி பேர் என்ன செய்யறாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டா தப்பி நம்ம வெளியே போயிடலாம், மீதி இருக்கிற நபரையும் நம்ம காப்பாத்திடலாம், ஏன்னா இந்த டவருக்கு நம்ம போய் ரீச் ஆனா போதும் அப்படின்னு பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொதுநலம் கருதி என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, சரி எல்லாத்தையும் வந்து எப்படியாவது காப்பாத்தணும்னா நான் யாரோ ஒருத்தராவது கஷ்டப்பட்டு அந்த டவரை வந்து ரீச் பண்ணணும். அதுக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க, உதவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி உதவ ஆரம்பிக்கும் பொழுது என்னாகுதுன்னா, தொடர்ச்சியை எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பாதி பேர் மட்டும் அந்த இடத்துல வந்து வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டோரை வந்து லாக் பண்ணுறாங்க. அந்த டோர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர், சென்சர் லாக் ஆகிடும், சென்சர் மூலமாக அது லாக் பண்ணிட முடியும். ஓகே, திரும்பி வந்துலாம் நீக்க முடியாது. இருந்தாலும் அப்படி ஒவ்வொரு டோரை வந்து அவங்க லாக் பண்ணி லாக் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஒரு மதில் சுவர் இருக்கும், அங்கே வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வாலை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி அவங்க ரீச் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லா கதவையும் நம்ம அடைச்சிட்டோம்ல அப்படின்னு பாதி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா தாமதம் இல்லாம வேகமா என்ன பண்றாங்க, வெளியேறிடுறாங்க. இன்னும் சிலர் வந்து வெளியேறின பாதி பேர்ல யாருமே வந்து அந்த டவரை வந்து ரீச் பண்ணவே இல்லை. நம்ம வந்து தப்பிச்சு போனா போதும், இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம்ல, இனி இங்க இருக்கக்கூடிய மதிச்சுவரை ரீச் பண்ணா போதும். பாதி பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேகமா போய் மதிச்சுவரை ஏறி அங்க இருந்து தப்பி வெளியோடிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் எல்லாத்தையும் நம்ம சில இன்னும் கொஞ்சம் சில தான் இருக்காங்க, இவங்களையும் நம்ம வெளியேற்றிட்டா நம்ம மட்டும் கடைசியா போயிடலாம் அப்படின்னு பெரும் முயற்சி எடுத்து நிறைய மக்களும் அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியா வந்து இவ்வளோ முயற்சியை செஞ்சுட்டு சரி ஓகே இவ்வளோ பேரை நம்ம காப்பாத்திருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்க வந்து நிதானமா சின்ன இதுக்கு மேல வந்து இந்த கதஞ்சுத்தி வராது போல இருக்கு, நம்ம தான் கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம்ல, நம்ம தப்பிச்சு போயிடலாம், பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, பாதி கால் எடுத்து வச்சிருக்காரு, மீதி ஒரு கால் மட்டும் மேல இருக்கு, இன்னொரு கால் என்ன இருக்கு அப்படின்னா கீழாக இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த கால் எடுத்து வைக்கிற நேரத்துல அந்த கருஞ்சிறுத்தைகள் வந்து கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, மிக பெரும் பலத்த முயற்சித்து அந்த கதவுகளை எல்லாம் உடைச்சிட்டு, அத்தனை கதவு உடைச்சிட்டு கிட்டத்தட்ட அவங்க தப்பி நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் ஒரு நபர் வந்து தப்பிக்க முயற்சிக்கிற நேரத்தில் ஒரு கால் மேலேயும் ஒரு கால் மதில் மேலேயும் ஒரு கால் கீழேயும் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய கால் அந்த கருஞ்சிறுத்தையோட வாய்க்குள்ள அகப்பட்டு இருக்கு. அந்த நபரால் அந்த காலை எடுக்க முயற்சி செய்ய முடியலை. மேலே இருக்க நபர் வந்து எவ்வளவோ முயற்சித்து கை கொடுத்து தூக்கியும் விடுறாங்க, அந்த நபர் வந்து அதற்கு செவி சாய்க்கவும் முடியல. ஏன்னா அந்த நபர் கீழே கருஞ்சிருத்தியோட வாய்க்குள்ள தன்னோட பாதம் இருக்கிறத பார்த்து பதற்றமும் பயமும் அடைந்ததோட விளைவு என்னன்னா, அவருக்கு அவ்வளோ நேரம் அத்தனை பேரை காப்பாத்தி வெளியே அனுப்பின நபரால தன்னை காப்பாத்திக்க கூட முடியலை. ஏன்னா அந்த நபர் அந்த கருஞ்சிருத்தையோட பற்களை பார்த்ததுக்கே பயந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா, ஸ்தம்பிச்சு போய் அப்படியே உறைஞ்சு நிற்கவும் கிட்டத்தட்ட அந்த கருஞ்சிருத்தை தன்னோட பலத்தை பிரயோகித்து அந்த நபரை மேலே ஏறின அந்த நபரை கீழே பிடிச்சி எடுத்து இறையாக்கிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த மேலே கை கொடுத்து தூக்கிட்டு இருக்க நபர் எப்படியா சரி இதுக்கு வரைக்கும் கலைஞ்சிருத்த வந்துச்சுன்னா இனி எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும், நம்ம போய் அதுக்குள்ள வெளியிருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தகவல் கொடுத்தாகணும். வேகமாக அங்கேருந்து தப்பி ஓடி அங்கே இருக்கக்கூடிய அந்த டவரை ரீச் பண்ணுறாங்க. டவர் ரீச் பண்ணதும் அந்த டவர் வந்து லாக் ஆகிடுச்சு, இந்த டவரோட டோர் வந்து லாக் ஆகிடும்.
ஏன் அப்படின்னா அந்த டவலை வந்து லிஃப்ட்டை வந்து ஒன் டைம் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த லிஃப்ட் மேலே போயிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். வேற நிறைய பேர்லாம் வந்து அந்த லிஃப்டில் வந்து போகவும் வாய்ப்பு கிடையாது. இந்த நபர் அந்த லிஃப்டில் வந்து ஒரு ஃபோன் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் வந்து வெளியே வந்து தொடர்பு கொள்ள முடியும். அந்த டவல் குள்ளே போய் அந்த டோர் லாக் ஆனதையும் அவர் அந்த லிஃப்டில் ஏறிடுறாரு. ஸோ லிஃப்டில் ஏறினதையும் அந்த லிஃப்ட் வந்து டவரோட உச்சிக்கு வந்து போயிடுது. அந்த உச்சிக்கு போனதும் கிட்டத்தட்ட அந்த நபர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கே வந்து சேஃப். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான கதவு வந்து இருக்கும்போதே அந்த கருஞ்சிறுத்தை வந்து அத்தனை கதவுகளையும் உடைத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம் எல்லா இடத்துலையுமே சூட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அந்த கருஞ்சிறுத்தைகள் ஒவ்வொன்று மேலே ஏறி கூட என்ன பண்ணுவோம் அந்த மதிலை தாண்டி கூடிய விரைவில் அந்த டவரை நோக்கி வந்துட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த நபரை வந்து டவர் கூட உச்சிக்கு வந்து போயிருக்காரு. ஓகே, அங்கேருந்து வெளியே இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு அந்த நபர் தகவல் தெரிவிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராங்க. ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கருஞ்சிறுத்தைகளை அவங்க வந்து மயக்கூசி போட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சி அனைத்து கருஞ்சிறுத்தைகளும் அவர்கள் கூண்டுக்குள்ளே அடைத்து கொண்டு போய் காட்டில் விட்டுடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வரும்போதே வந்து மருத்துவ உதவியோடு வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றி காயங்களோடு இருக்கக்கூடிய மக்களை மருத்துவ உதவி முதலுதவி கொடுத்து காய குணப்படுத்தி அந்த மக்கள் எல்லாம் மீண்டு வர ஆரம்பிச்சுடுறாங்க. இதில் வந்து நிறைய மக்கள் வந்து மாய்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு முயற்சியும் செய்யலை. அந்த கருஞ்சுத்தியை பார்த்தாலையும் பயந்து நடுங்கி அப்படியே இறந்துட்டாங்க. பாதி பேர் பயத்திலேயே இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த முயற்சியுமே செய்யல. இன்னும் சிலர் ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே விழிப்புணர்வோட இருக்கிறதுனால எப்படியா அந்த மதிச்சுவரோட தூரத்தை வந்து நம்மளால அடைய முடியும் அப்படின்னு வேகமாக ஓடி மதிச்சுவர் ஏறி தப்பிச்சிட்டாங்க. பாதி பேர் நுழைவாயில் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த நுழைவாயில் எந்த இடத்துல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பயம். இந்த மாதிரி மக்கள் வந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதத்துல அந்த கட்டடத்துக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த கதையில ஒரு சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தா எல்லாருமே என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. பாதி பேர் வந்து என்னன்னா காயத்துல வந்து இதாகிட்டாங்க, காயங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் இறந்துட்டாங்க. இல்ல பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்ததுனாலதான் பாதி பேர் என்ன, அதாவது சிலர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. போதாக்குறைக்கு மீதி காயங்களோட இருக்கக்கூடிய நபர்களை உயிர் பிழைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உதவி செய்திருக்காங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம எந்த அளவுக்கு மனம் தளராம இருக்கணும், அதே நேரத்துல தன்னம்பிக்கையும் இருக்கணும், தாமதமும் செய்யக்கூடாது. அப்பதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய செயலை நம்ம முழுவதுமாக செய்ய முடியும். அதுவும் குறைந்த நேரத்துல வேகமா செய்து முடிக்கவும் முடியும். இந்த கதையில நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா, ஏன் சிலர் வந்து மாய்தனர், ஏன் சிலர் வந்து காயங்களால காயங்களுடன் காப்பாற்றப்பட்டனர், சிலர் மட்டும் ஏன் எந்த காயமும் இல்லாம மேல உச்சிக்கு போய் அடைந்தனர். காரணம், இங்க ஒவ்வொருத்தரோட மனநிலையும் வெவ்வேறு நிலையில இருந்ததுதான் காரணம். ஏன்னா யாரோட மனநிலையும் ஒரே நிலையில இல்லை. இலக்கு அப்படின்னு நம்ம ஒன்று தீர்மானிக்கும் போது நம்ம முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா முயற்சி செய்யணும். ஸோ முயற்சி செய்யாம எதுவுமே நடக்காது. முயற்சி மட்டுமே பலம் கொடுக்கும். ஸோ அதாவது, ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணைச்சுபவர். முயற்சி செய்யணும், தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யணும், அவ்வளவுதான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அடுத்து நாம வேற ஒரு டாபிக்ல நாம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சைனிங் ஆஃப் சோமியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.